ஏங்க கீழே என் உயிர் எடுக்கிறது. ஏண்டி என்ன தைரியம் இருந்தா என்கிட்டே வேலை போய் சொல்லுவேன். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காரு அந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காருங்க உன் ஃப்ரெண்ட் அவ்வளவு கொடுத்த ஐடியா? இல்ல. வேற யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். இந்தவா ஒரு வீட்டுல ரெண்டு பேர் சிந்திக்க கூடாது, அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு ரெண்டு வாசப்படி கூடவே கூடாது. புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். புரியுதா? இது எத்தனை? ரெண்டு. இது ஒண்ணு. ரெண்டையும் சேர்த்தா மூணு. இல்ல நாலு. ரெண்டு ஒண்ணு மூணு தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா ரெண்டு ஒண்ணு நாலு. இப்ப சொல்லி எத்தனை? நாலு. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. அப்படி ஃபாலோ பண்ணேனா வீட்டுக்கு பக்கத்துல கண்ணகி செலவு இருக்கு பத்தியா, அங்க என் பொண்டாட்டியும் பத்தினு உனக்கு ஒரு செலவு வைப்பேன். இதுல நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணம்மா பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன். புரியுதா? டோர் லாக் பண்ண. இது உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எங்க ஆத்தா வீட்டுல கூட எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே இல்லங்க. ஆமா, ஆத்தா தான் பெரிய ராஜபுரம் புருஷன் புருஷன் தம்பி. ஏங்க என்னடி இதெல்லாம் வாங்கறதுக்கு உங்களுக்கு ஏதுங்க பணம்? என்ன கேட்ட? ஏது பணம்னு கேட்டேன். ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. வாங்கி கொண்டாந்து குடுக்கறத நாய் பிஸ்கெட்டை கவன மாதிரி அப்படியே கவிக்கணும். புரியுதா? என்னடி நாய் நக்கலா? மொகடி செய்யுங்க.